உலகில் பாவ பரத்தான் ஏழை போந்தனர் வந்து சேரும், ஏழை போந்தனர் வந்து சேரும், அவருக்கு அது தெரிஞ்சிருந்துச்சு. எப்படின்னா பூமியில
எந்த மனுஷனுக்கும் அவருடைய செவிகள் இருந்தும் அவருடைய கண்கள் இருந்தும் அவர்கள் மூக்கு இருதயம் எல்லாம் இந்த 12 சீசர்களை போல இருந்தும் கூட ஆனா அவர்களுக்கு உணர முடியல, பார்க்க முடியல, கேட்க முடியல என்கிறத கர்த்தர் கண்டிருந்தார். அதனாலதான் பார்த்து சொல்லி சொன்னாரு. ஏன்னா அத்தனை ஜனங்கள்லையும் தனக்கு 12 சீசர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த 12 சீசர்களும் தவிர வேற ஒருவருக்கும் அறியக்கூடாத அது வேற ஒரு புதிய நாமமா அது அந்த கட்டளையிடப்பட்டது. அது வெண்மையான குறிக்கள். அதை பெறுகிறவரை நன்றி வேற ஒருவரும் அறியக்கூடாத புதிய நாமம் என்று வேற சொல்லப்பட்டது. அப்போ அதை பற்றி மறுபடியும் திரும்ப வெகு காலங்களுக்கு பின்பாக கூட பவுல் அதை சொல்லுதான். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இது ஆயத்தம் பண்ணப்பட்டது அப்படின்னு வேற சொல்லுதான். அவர்களை தவிர வேற ஒருவரும் அதை பார்க்க முடியாது, கேட்க முடியாது, காண முடியாது அப்படி வர. அப்படின்னா தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டது எப்படிப்பட்ட காரியமா இருக்கிறது என்பது அதை ருசித்தவர்களுக்கு மட்டும்தான் அதை தெரியுமே தவிர அதனாலதான் சொன்னாரு கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள் சொன்னாரு. அப்படியானா நமக்கு தெரியும் நாம் நம்முடைய வீடுகளில் நாம் ஆகாரங்கள் ருசிக்கிறோம். சில பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஆகாரங்களை விழுங்குகிற பிள்ளைகளாகவும் இருப்பாங்க, பெரிய மனுஷர்களாக கூட இருப்பாங்க. அப்படியே உருண்டை பிடிச்சி அப்படியே வாயில் போடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஆகாரத்தோட ருசி அவங்களுக்கு தெரியாது. ருசி இல்லாம அங்க அதோட ருசி என்ன அப்படிங்கிறது தெரியாதா? அதை சுவைச்சு சவைச்சு மென்று சாப்பிடுறவங்களும் தெரியும் இந்த ஆகாரத்தோட ருசி எப்படி அப்படின்னு. அப்படி போல நாம் தற்போதைய வார்த்தையை ருசித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப நாம் எப்படி ருசிக்கிறது? தற்போதைய வார்த்தை இப்படி எல்லாம் எழுதப்பட்டிருக்க அப்ப இது உன்னுடைய செவி எழுந்திருக்கணும், அதை கேட்டிருக்கணும், அதை உன்னுடைய இருதயத்தால் நீ உணர்ந்திருக்கணும், நீ உணர்ந்து நீ குணப்பட்டுக்கணும். இயேசுவே எனக்கு நீர் வேணுமே சொல்லுகிறதா இருந்தா அது எனக்குள்ள உணர்வடைய முடிஞ்சுதா? நான் கூப்பிட்டேனே அவருடைய என்னுடைய சத்தத்தை அவர் கேட்டாரா? இதெல்லாம் நீ கண்டிருந்திருக்க. அப்படியானா நீ எடுத்து வச்ச பால், நீ பிரயாணப்பட்ட தொடர் அது சரியாயிடும். மற்றபடி எதுவோ ஏதோ ஒன்று 10 கற்பனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கட்டளையை அவர் கொடுத்திருந்தாரு. இந்நாள் வரைக்கும் அதை நிறைவேற்றப்படுகிறதா என்று பார்த்தா அது இல்லை. அப்படி போல எப்படி இயேசுவின் இதுக்கு இடையில நமக்கு சீசர்களுக்கு தம்முடைய தரிசனத்தை கருத்தை காட்டுறது போல இன்ன இந்த நாட்கள்ல இந்த கடைசி யுகத்துல இந்த கடைசி நேரத்துல ஏதோ ஒரு அற்ப மனுஷனை கொண்டு ஏழை மனுஷனை கொண்டு இயேசுவே நேசிச்சா நாம் கர்த்தருடைய ராஜ்யத்துல நாம் பவாலியோட ஆயிடலாம் அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய காதல ஜோடிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது கேட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா இப்படி ஒரு மனுஷன் பிரயாணப்பட்டான் ஆகில் அவன் நிச்சயமா பரவத்தை சேருவான் அப்படிங்கிற காதல ஜோடிச்சுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் இந்த கூடாரத்திலிருந்து நம்ம விலக முடியல. அப்படிங்கிறதுனாலதான் இந்த கூடாரத்திலிருந்து நம்ம விலகி போக முடியல. அப்படி ஒரு ஜோலிப்பு நம்முடைய காதல கேட்காம இருந்துச்சுன்னா இதுல இருந்து நம்ம விலகி போயிருந்திருப்போம் நிச்சயம். அப்படின்னா நம்முடைய காதல் அதை ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு சத்தம் நமக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கு. நம்முடைய மனம் அதை விட்டு விலக முடியாம இருந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட காரியத்தை தான் அன்னைக்கு சொன்னார். உங்களுடைய காது கேட்டுச்சு, உங்களுடைய கண்கள் கேட்டுச்சு, ஆனா மற்றவர்களுக்கும் எல்லாம் இருக்கு. உங்களை போல மற்றவர்களுக்கு நான் அவங்களுக்கு கடைசியில கேட்கல, ஆனா அவங்களும் வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? அவர்கள் ராஜரசத்துக்காகவும் அப்பத்துக்காகவும் அவர்கள் கூடுகிறார்கள் என்பது வெளியாகவா இருக்கு. ஏன்னா ஒருத்தர் வாராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்னுடைய நிலை இப்படி இருக்கு. இந்த மனுஷங்கிட்ட போயாச்சுன்னா, இந்த போதர்கிட்ட போயாச்சுன்னா, இந்த ஞான திருஷ்டிக்காரங்கிட்ட போயாச்சுன்னா என்னுடைய கவலை தீந்துராதா, என்னுடைய பிரச்சனை தீந்துராதா? இதுதான் காலம் முழுவதும் நடந்துட்டு இருக்கிற காரியத்தை அவர் கண்டாரு. அதனாலதான் அவர் சொன்னாரு. ஆனா இவைகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு அப்ப அங்க சொன்னாரு. என்ன சொன்னாரு? இவைகள் எல்லாவற்றையும் ஒருவன் என்ன பின்பற்ற வேண்டும்னா தன்னைத்தான்வதற்கு அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொள்கிற எந்த மனுஷன் அவன் பாக்கியவானா இருப்பான் என பின்பற்ற முடியும் அப்படிங்கிறத அங்க உறுதிப்படுத்தி சொல்கிறான். அந்த வார்த்தையின்படி அங்க எப்படி தெரியுது? அங்க அந்த வார்த்தையின்படி அந்த வார்த்தைக்கு உட்பட்டவங்க இந்த 12 பேரை தவிர வேற யாரும் இல்லை அப்படிங்கிறத அங்க தெரிய வருது. அதனாலதான் சொன்னாரு உங்களுக்கு கிடைச்சிச்ச, உங்களுக்கு கிடைச்சிச்ச, ஆனா வேற யாருக்கும் நினைச்சல. அவருடைய கண் காணல, அவருடைய இருதயம்
அதை உணர முடியல, அவருடைய செவிகளுக்கு கேட்க முடியல. ஆச்சரியப்பட்டார். அப்படி போலதான் நான் முன்னாடி சொன்ன வார்த்தையும் அந்த வார்த்தை எவ்வளவு காலங்களுக்கு முன்பாக அங்கு ஏற்கனவே ஏற்படுத்தி இருந்தாரு. குறித்த காலத்துல வருவேன், ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தை பண்ணியிருந்தாரு நம்முடைய தகப்பனுக்கு. ஆனா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, பின்னாடி நடக்க போறத முன்னாடி முன்கூட்டி ஏற்கனவே குறித்த காலத்துல வருவன் குமாரனை பெறுவாய் என்று அவர் சொல்லி இருந்தாரு. அதுக்கு முன்பாகவே அவங்க வேற ஒரு காரியத்தை நடத்துகிறார். ஆகா என்கிற அந்த வேலைக்காரி மூலமா ஒரு சந்ததி உருவாக்கும்படி அவர் சொன்ன வாக்குத்தத்துக்கு முன்பாக இது நடந்தது. ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாரு, குறித்த காலத்துல வருவேன், நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி சொல்லிட்டு போயாச்சு. அதுக்கு பின்னாடி நடக்குது வேலைக்காரியின் மூலமா ஒரு சந்ததி உருவாகும். அப்ப அந்த சந்ததிய நான் வெறுக்கிறேன். ஆனா அந்த சந்ததி யார் மூலமா உருவாகுது? அந்த ஆபரகாம் மூலமாகவே உருவாகுது. அப்படி என்றால் பின்னாடி நடக்க போற காரியத்தை குறித்து முன்கூட்டியே அவர் வெளிப்படுத்துகிறார். வேலைக்காரியின் மூலமா சட்டத்திட்டத்தின் மூலமாக வந்த எந்த பிள்ளையவும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அடிமைத்தனத்தின் மூலமா உண்டான பிள்ளையே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனா பிள்ளை வாக்குத்தத்தின் படி பெற்ற பிள்ளை எப்படி இரு ரூபம் கொண்டு இருக்கோ, அது எங்க இருந்து வந்துச்சோ அதே இடத்துல இருந்துதான் இதுவும் இருக்கும். அப்படியானா நான் அதை ஏற்றுக்கொள்வேன், இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிற காரியம் இருக்குமானா, அப்ப அது வேற ஒரு ரகசியத்தெல்லாம் அவர் வச்சிருக்கிறாருங்க. அடிமைத்தனத்தின் மூலமா பெற்ற பிள்ளையை நான் நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படி முன்கூட்டி அதை வெளிப்படுத்தி காட்டிட்டு, அதுக்கப்புறம் 430 வருஷத்துக்கு பின்னாடி வந்து அடிமைத்தனமாகிய அந்த வேலைக்காரியின் மூலமாகிய வேலைக்காரியின் மூலமா பெற்ற பிள்ளையாகிய அந்த 10 நியாயப்பிரமாணத்தையும் அங்க எழுதி கொடுக்கிறார் வாசிக்கிட்ட. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே நான் உன்னுடைய வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தேன், ஆனா அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றபடி நீ என்ன செய்யல, என் இருதயத்துக்கு நீ சபையா நீ நடக்கவே இல்லை, என் இருதயம் என்னுடைய இருதயம் என்னுடைய மனம் பிரியப்படும்படியாக நீ இல்லை, அதனால முன்கூட்டி இதை செய்திருந்தான். இதை வெளிப்படுத்தும்படியா நீ நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீ நீதிமானம் ஆக முடியாது என்பது வெளியரங்கமாக இருக்கும் பொருட்டாக, எல்லாரும் இதை கண்டுகொள்ளும் பொருட்டாக, எல்லாரும் காணும்படியாக நான் பார்க்கோம். நம்முடைய குடும்பங்கள்ல, நாம் உலகத்துல, அக்கம் பக்கத்துல எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கும். இதை ஒரு மனுஷன் ஒரு பெண் பொழுதுதான் தனக்கு மனைவியா ஆட்சி கொள்ளுதான், அந்த மனைவியின் மூலமா பிள்ளைகள் பெற்றெடுக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு சர்வ சுதந்திரமும் அந்த குடும்பத்துல அந்த தகப்பனாருடைய வீட்டில் அங்கே இருக்கு. அதே வீட்டில் இருக்கிற வேலைக்காரனுடைய பிள்ளை அதுக்கு தூரமா இருக்கு, அது தோட்டத்தினுடைய வீட்டில் கொண்டு போகப்பட்டு அங்க விடப்படும், அது அங்க ஒதுக்கி வச்சது. அது அங்க இஸ்ரவேல் மத்தியில அதுக்கு சுதந்திரம் இல்லை, இந்த குடும்பத்துக்குள்ள அதுக்கு சுதந்திரம் இல்லை. இன்னைக்கு இது நடந்துகிட்டு இருக்கு. ஆகவேதான் முன்கூட்டியே இதை சொல்லிட்டு நீ உன்னுடைய எண்ணம் அந்த வஞ்சக பிசாசு அந்த வஞ்சக அந்தகார லோகாதிபதி உள்ள வந்ததை அவர் தெரிஞ்சிருந்ததுனால, அவன் இப்படி எல்லாம் உனக்கு போதிப்பான் அப்படிங்கறத அவர் தெரிஞ்சிருந்ததுனால முன்கூட்டி வாக்குத்தம் பண்ணியிருந்தாரு. பின்னாடி அந்த வஞ்சகத்தை உனக்குள்ள எடுத்து காட்டுபடியாக ஆகார் என்கிற அந்த வேலைக்காரின் வயிற்றிலேயும் ஒரு சந்ததிய உருவாக்கும்படி சந்தர்ப்பத்தை அங்க ஏற்படுத்தி இருந்தாரு, காலத்தை ஏற்படுத்தி இருந்தாரு. அந்த பிள்ளை செல்லாது, இதுக்குள்ள வித்தியாசத்தை கண்டுபிடி, இது யார் மூலமா வந்தது நீ கண்டுபிடி, இதை நீ ஏற்றுக்கொள்வாயா, உன் மனம் எப்படிப்பட்டது, எப்படி இருக்கு, இது முடியுமா உன்னால, இன்னால வரைக்கிறது முடியல. ஆகவேதான் அங்க சொன்னால் நியாயப்பிரமாணத்தின் மூலமா ஒரு மனுஷனும் நீதிமான ஆகிறது இல்லை, இது வெளியரங்கமா இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் மூலமா நீதிமான ஆகிற எந்த மனுஷனும் அவன் சபிக்கப்பட்டவனா இருப்பான், அவன் சாபத்துக்கு உட்பட்டவனா இருப்பான் சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அது எப்படி ஆயிடுச்சு, அது வெறும் வார்த்தைகளாக, கட்டளைகளாக, பிரமாணங்களாக, சட்டதிட்டங்களாக உணக்கப்படுது. அது பொருளாக இதெல்லாம் சட்டத்திட்டங்களாக அங்கு உணக்கப்பட்டு அது மறைக்கப்பட்டு செய்தவங்க, மற்றபடி அது பொருளாக்கப்படலை. ஆகவேதான் இது ஆதி முதல் கொண்டு தம்முடைய சந்ததி அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். இல்லை, இந்த 12 பேர்களை குறித்து அவங்க பார்க்குறாங்க, தன்னுடைய வீட்டை விட்டு தன்னுடைய மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு இவர் பின்னாடியே போறாங்க. அங்க
ஏன் இவர் மூலமா இருக்க மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க, வீடு இருக்கு, சொத்து இருக்கு, சோகம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுல ஒவ்வொருவரா டிக்கெட் காலி ஆகிட்டே இருக்கு. இதெல்லாம் இருக்கதா செய்யுது. ஆனா இதுல வந்து ஒன்னொன்னா ஒவ்வொரு நாளும் கடந்து போய்கிட்டே இருக்கு. அப்படியானா முன்பாக என்ன தேவை இருக்கு? உனக்கு ஜீவன் தேவை இருக்கு. அந்த ஜீவன் என்னிடத்துல இருக்கு? அந்த ஜீவன் உங்களுக்கும் ஜீவன் உண்டாகும்படி அது நீங்க என்னிடத்துல, ஆனா ஜீவன் உண்டாகும்படி நீங்க வேற வாழ்க்கையில ஆராய்ந்து பார்க்கறீங்க, சரிதான். ஆனா அந்த ஜீவன் என்னத்துல இருக்கிறது அங்க அப்படி சொன்னாரு. அத இந்த 12 பேரை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஏக்கம் எப்படி இருந்துச்சு? இந்த பூமியில தந்தோம், எப்படியாவது நான் அந்த பூமியில கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், நானும் பிரயோஜனப்படும், மற்றவர்களுக்கும் நான் பிரயோஜனமா இருப்பு பொருட்டாக அவங்களுடைய யோசனை வளர்ந்தது. அதனால ஏசி என்னப்பட்ட ஒருவரை பார்க்க முடிஞ்சிச்சு. தங்களுக்குள்ள சகோதரர்களுக்குள்ள தன்னை போல இருந்தவங்களை மற்றவங்களை பார்க்க முடியல, ஆனா அவங்களுக்கு பார்க்க முடிஞ்சது. அதனாலதான் இவர் தேவகுமாரன் சொன்னாங்க. அதனாலதான் இவர் தேவகுமாரன் என்கிற பார்வை அவங்களுக்கு மட்டும் அதை தெரிய வந்துச்சு. அவங்களுக்கு மட்டும் அதை தெரிய வந்துச்சு, வேற யாருக்கும் தெரியல. அப்படி போலதான் இன்னைக்கும் இந்த சுவிசேஷத்தை கேட்டவங்களுக்கு, இந்த சுவிசேஷத்தை கேட்டவங்களுக்கு இயேசுவை நேசிச்சா ஜீவிக்கலாம் அப்படின்னு இந்த காதல கேட்டுச்சு. அது இன்னைக்கு வரைக்கும் அது என்ன செய்யல, இந்த காதை விட்டு விலகல, நம்ம இருக்கை விட்டு அது விலைக்கு போகல. அதனாலதான் திரும்ப திரும்ப இதுக்குள்ளேயே நான் வர வேண்டியதற்கு வேற வழி இல்லை, வேற வழியே இல்லை, வேற எங்க போக முடியல, எங்க போக முடியாது. இது தெரிஞ்சது, இது அங்க கட்டளைகளாக நம்முடைய பிரமாணம், நம்முடைய இருதயமாகிய அந்த பலகையில பிரமாணமாக அந்த கற்களில எழுதப்படுகிற எழுத்து போல அங்க பொறிக்கப்பட்டுச்சு. அதனாலதான் அதுல இருந்து விலக முடியல. நம்மளாலும் நாம் எங்கேயாவது இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு போக்குல போய்கிட்டு இருக்கு, நானும் அந்த பூமியில தான் நாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா அவர்களை போல நமக்கு என்ன செய்ய முடியல, இருக்க முடியல, அவர்களை போல நம்முடைய இருதயத்தை கொடுக்க முடியல. காரணம் பொய் வாழ்க்கை. அதுதான் ஏற்கனவே நான் உங்கள்ட சொல்லியிருக்கேன், தாய் வயிற்றுல இருந்து நான் பூமிக்கு வந்தேன், ஆனா திரும்ப நான் எங்க போறேன்னு சொல்லி அது எனக்கு தெரியல. ஆனா அப்படி தெரிஞ்சிருந்தோம்னா பையூர்ல இருந்து பொய்யூர்ல பிறந்தேன், பொய்யூர்ல இருந்து வெய்யூர் போவதுக்கு வேதாந்த வீடு அறிய அறிந்தேனே, ஆனால் பையூர் பொய்யூரும் பாழாகி போச்சுதே அப்படின்னு சொன்னான். தாய் வயிற்றுல இருந்து என்ன பையூர், இந்த பொய்யூர்ல நான் பிறந்தேன். இதை சராசரி மனசையும் ஒருத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கான், அதை அவன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான், அதை அவனுடைய ஞானத்தினால அவன் உணர்ந்திருக்கான். அவன் சொல்லிட்டு போனான், மனுஷனுக்கு இது எப்படி புரிஞ்ச புரியலே தெரியல. இதை ஒரு அகத்தியம் சொல்லுதான், பொய்யூர்ல இருந்து பொய்யூர்ல இருந்து இந்த பொய் உலகத்துல நான் பிறந்தேன், இந்த பொய்யூர்ல இருந்து மெய்யூர் போவதற்கு எங்க பரலோகத்துக்கு மெய்யூர், அதுதான் இது பொய் அது மெய். அப்போ இந்த பையூர்ல தாய் வயிறாகிய இந்த பையூர்ல இருந்து இந்த பொய்யூர்ல நான் பிறந்தேன், இந்த பொய்யூர்ல இருந்து மெய்யூர் போவதற்கு வழி எனக்கு தெரியல, வேதாந்த வீடு அறியேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். வேதாந்த வீடு அறியேன் எனக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை அந்த பூமியில. அப்படி எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த பையூரும் பொய்யூரும் பாழாகி போச்சதே அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்ப இந்த பையூர் பொய்யூரும் ஒன்னே இல்லை, இது ஒரு பொருட்டல்ல அப்படி தெரிஞ்சிருந்தாலும் இந்த 12 பேர். அப்ப இதெல்லாம் வெறும் அற்ப வாழ்க்கை, கொஞ்ச கால வாழ்க்கை, அற்ப நிமிஷம் வாழ்க்கை அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சிருந்தான். அந்த 12 பேர் தெரிஞ்சிருந்தான். அதனாலதான் பின்னாடியே போனான். ஏன்னா அற்ப காலத்து வாழ்க்கைக்காக நாம் என்ன செய்ய வேண்டாம், அதை இழந்துட வேண்டாம். இது கண்ணுக்கு முன்னால் முன்பாக கண்டது எல்லாம் நமக்கு முன்பாக என்னவா இருக்கலாம், ஆடம்பாரம் இருக்கலாம், சிற்றின்மன்கள் இருக்கலாம், ஆசை இச்சைகள் இருக்கலாம், என்னென்ன ஒண்ணு இருக்கலாம், நம்ம இழுக்கக்கூடிய எல்லா தந்திர மந்திரங்களும் இருக்கலாம். ஆனா அது ஒண்ணு என்ன செய்யும், மரணத்துக்கு சேர்க்கும். அதனாலதான் சொன்னாரு, உனக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொன்னான், உனக்கு உன்னுடைய கையில நான் எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன், உனக்கு தேவை உன்னுடைய குடும்பத்துல நீ எடுத்துக்கோ சொன்னார். உனக்கு தேவையா இருந்ததுன்னா உன்னுடைய குடும்பத்துல நான் உனக்கு இஸ்ரவேல் ஜனங்களை உனக்கு நான் கொடுத்துருக்கேன், நீ எடுத்துக்கோ, அங்க எடுத்துக்கோ, உனக்கு தேவைன்னா நீ வெளியில போகாத, வெளியில போவாயாக்கில் நிச்சயமா நீ செய்வ, அவங்களுடைய வழிகளில் நீ போவ, அவர்களுடைய வழியில நீ நிச்சயமா போவ, அவர்கள் உன்னை வழிபடாத பண்ணுவார்கள், அவருடைய விக்கிரகத்தை உன்னை வணங்க பண்ணுவார்கள், நீயும் வளர்ச்சியம் படறதுக்கு ஏதுவாக அதை சொன்னார். அதனாலதான் தம்முடைய ஜனத்தை கூப்பிட்டு எப்படியாவது இந்த பிள்ளைகள்
நான் வாக்குத்தத்தை மன்னியிருந்தேனே, என்னுடைய வாக்குத்தத்தை விழுதா போயிருமா? சங்கடப்பட்டாரு, கஷ்டப்பட்டாரு, வியாகுலப்பட்டாரு. ஆனா அதுல இருந்து அவரால் என்ன செய்ய முடியல? ஏன்னா மஞ்சளுடைய பிடியில் அகப்பட்டாங்க, அவரால் ஒண்ணும் செய்ய முடியல, அவரால் ஒண்ணும் செய்ய முடியல. ஏன்னா அவருக்கு தன்னால் முடிஞ்ச வரையிலும் இது ஆதி காலம் முதல் கொண்டே நடந்துட்டே இருக்கு. ஏசாயா 7 அதிகாரம் சொல்ல போனா தீட்டுப்பட்டவர்களை போல அப்படிதான் சொல்லணும்.
தான் சொல்ல முடியும். ஏன்னா உலகத்துக்கு தீட்டுப்பட்டவர்களாக இருக்கிறது மொத்தம் கர்த்தர் தீட்டுப்பட்டவர்களாகிய உலகத்துக்குள்ள இருக்கிறவர்களை தெரிந்து கொண்டார். இன்னும் அவருடைய பார்வையில தீட்டுப்பட்டவர்களை தீட்டுப்பட்ட வஸ்திரத்தை போல என்ன பண்ண சொல்லி அவங்க அது ஒரு காலத்துக்கு வரப்போகுது. அப்படிப்பட்ட உன்னுடைய நிலை இப்படி இருக்கிறதுனாலதான் அவர் அப்படியாகவும் இவர் இங்க இப்படியாகவும் எழுதப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இத காலம் முழுவதும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இத காலம் முழுவதும் இதை அவர் தெரிஞ்சதுனாலையும் அங்க வந்து இந்த 12 பேர்களை பார்த்து சொல்றாரு. அது அங்க முடியுது. அதுக்கப்புறமா கூடி நம்முடைய காது இப்போ கேட்டு நம்ம இதுல இருந்து விலகி போக முடியல, இதுல விலகி போகவும் முடியல, ஆனா செவி சாய்க்கவும் முடியல, விலகி போக முடியல, செவி சாய்க்க முடியல. என்ன ஆகும் 11? அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து, நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்த மணியின் இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. அப்போ அங்க ஏற்கனவே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, இவருடைய அக்கிரமம் அங்க வெளியாகப்படும் பொழுது, எடுத்து காட்டப்படும் பொழுது, உடனே இவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஏற்கனவே வாக்குத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு நாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கிரமம் எடுத்து காட்டப்பட்ட உடனே இவங்க துணியரம் கொடுக்குறாங்க. ஆனா அந்த மலையாளத்துக்கு நீ போனேன்னு சொன்னா நீ என்ன செய்வ, செத்து போவா அப்படிங்கிறத அந்த மோசை தெரிஞ்சிருந்தான். ஏற்கனவே ஒருவனும் ஒரு மிருகமாகிலும் அந்த மலையை தொடக்கூடாது, அதை சுற்றிலும் ஒரு எல்லை கூட வச்சிருந்தாரு. ஏன் எல்லை கூட வச்சிருந்தாரு, எல்லை கூட வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா, அதுக்கு தகுதியானவன் மட்டும் போகும். அந்த எல்லை கூட தாண்டுகிறவருக்கு நீ தகுதியானவனாயிருக்கணும், அதுக்கு ஒரு தகுதி ஏற்படுத்தி வச்சிருக்காரு. நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், உன்னை சுத்திகரிக்க வேண்டும், ஒரு இத்தனை நாள் சுத்திகரிச்ச பின்பு நீ என்ன செய்யணும், அதை போய் அதை நீ தொட முடியும் அப்படிங்கிறதா ஏற்கனவே அந்த வச்சிருந்தாரு. அப்ப அந்த சுத்திகரிப்பு உணர்வு இல்ல அப்படிங்கறதுனால நீ அந்த மலையை நீ கொடுவாயானா நிச்சயமா அவர்கள் உன்னை உங்களை கொன்று போடுவார்கள், அவர்கள் உங்களை மேற்கொள்வார்கள் அப்படிங்கறத இவன் தெரிஞ்சிருந்தான். ஆனா இவனு அவர்களை என்ன தெரிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அங்க என்ன நடக்கு அப்படின்னு சொன்னா, நாங்க இப்போ 11 இப்போ 11 5 4 இல்ல 11 4 5 பசங்க. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு புத்திரரும் நமக்கு இறைச்சியை புசியை கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரேமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, எகிப்து தேசத்துல அவங்களுக்கு தேவையானது எல்லாமே அவங்க சாப்பிட்டுருக்காங்க. அது விலை திரையம் இல்லாமல் அவங்களுக்கு கிடைச்சது, இலவசமாக கிடைச்சது. ஏன்னா அவங்க அடிமைப்படுத்தியிருக்கான், அடிமை வேலை செய்ய வச்சிருக்காங்க. அடிமை வேலை செய்தவர்களுக்கு இலவசமா அவர்களுக்கு தேவையானதை எல்லாத்தையும் அவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அங்க என்னெல்லாம் கிடைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் எகிப்துல திரையம் இல்லாமல் சாப்பிட்டார், மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இவங்களுக்கு யோசனை என்ன வருது, நாங்க இதெல்லாம் சாப்பிட்டோமே, ஆனா இங்க எங்களுக்கு என்ன கிடைக்கு, வெறும் மண்ணா மட்டும்தானே கிடைக்கு, என்னைக்கு நான் சாப்பிட்ட சாப்பாடு தானே கிடைக்கு, இது எவ்வளவு காலத்துக்கு செல்வோம், எவ்வளவு காலத்துக்கு நாங்க இப்படி இருக்க முடியும். அங்க எதிர்க்கிறாங்க மோசையோ அவர்களுக்கு பிரதேசமாக ஒன்னு சொல்ல அவங்களுக்கு அவனுக்கு முடியல, தத்திரத்துல முறையிடுதான். எப்ப நான் என்ன செய்வேன், இப்படிப்பட்ட இந்த இத்தனை ஜனத்தை நான் எப்படி வழி நடத்துவேன், இவங்களை நான் பெத்தனா, எனக்கு இதுக்கு என்ன சம்மதம் இருக்கு, அவங்க முறையீடு தான், இவங்களை நான் பெற்றுக்கொண்டேனா, எனக்கு இதுக்கு இவங்களுக்கு என்ன சம்மதம் இருக்கு, நான் என்ன செய்யணும், அந்த முறையீடு தான். அப்பா அங்க சொன்னாரு, நீ இஸ்ரவேலர்களுக்குள்ள 70
மூப்பர்களை தெரிந்து கொள்ளுவோம், அது ஏற்கனவே அவனுக்கு தெரியுமே அப்படிங்கிறார். எப்படின்னா அவனுக்கு ஏற்கனவே இன்னார் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது அவன் ஏற்கனவே கூட இருக்கிறதுனால தெரிஞ்சு வச்சிருப்பான், ஏற்கனவே அது உனக்கு தெரியுமே. அதனால 70 மூப்பர்களை நீ தெரிந்தெடுத்துக்கோ, அந்த 70 மூப்பர்களையும் சுத்திகரிச்சுக்கோ, சுத்திகரிக்கும்படி அவர்களை சுத்தப்படுத்து. அப்ப இதனை செய்து முடிச்ச உடனே நான் அவர்கள் உன்னுடைய ஆவியை அவர்களுக்கு நான் கொடுப்பேன். அடுத்தாங்க இதுக்கு பின்னாடி அடுத்த அவர்களுக்கு நான் கொடுப்பேன். அப்போ உன்னுடைய ஆவி அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அவர்களும் இந்த ஜனங்களை நடத்துகிறதுக்கு ஏதுவான ஒரு தகுதியை அவங்க பெறுவார்கள். அப்போ உனக்கு அது இலகுவாயிருக்கும். இது முடியுது, அந்தபடி அங்க எல்லாம் நடக்கு, செய்து முடிக்கிறாரு. செய்து முடிச்சுட்டு என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்க ஏற்கனவே அவங்க அழுது குழம்புனத அப்ப நினைவு கூர்ந்து பாக்குறான். இப்படி இறைச்சிக்காகவும் எகிப்து தேசத்துல சாப்பிட்டதுக்காகவும் இங்க எதுவுமே கிடைக்கலையே, நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி அழுது குழம்புனத நான் ஒன்னிடத்துல வந்து அழுதுகிட்டு நான் பார்த்தேன் கேட்டேன், அதனால நீ என்ன செய்ய அப்படின்னு சொல்லி சொன்னா அவர்களுக்கு நீ இப்படி செய்ய அப்படிங்கிறத அந்த தீர்க்கதரிசிகள் ஏற்படுத்தக்கூடிய காரியம், இந்த மூப்பர்களை ஏற்படுத்தக்கூடிய காரியம் அப்படி நடந்ததுக்கு காரணம் அதுதான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் முடிஞ்சிச்சு. நடந்து முடிஞ்சது பிறகு மறுநாள் பார்த்தா பாளையத்துக்கு வெளியில ஒரு மைல் ஒரு நாள் பிரயாணம் தூரமாகவும், அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் நடப்பாங்களோ தெரியல, குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 miles இருக்கலாம், 25 miles இருக்கலாம். 25 miles தூரத்துக்கு அளவுக்கு காடைகள் காற்றுல கடற்காற்றுல அடித்துக் கொண்டு வரப்பட்டிருக்கு. அவங்களுடைய பாளையத்தை சுற்றிலும் பரம்பி கிடக்கு, எடுத்து சாப்பிட்டாங்க. ஒரு நாள் இல்ல, ரெண்டு நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, ரெண்டு வாரங்கள், ஒரு மாசம் அளவு நீங்கள் புசித்தீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. சாப்பிடுதாங்க. சாப்பிடும் போது அங்க என்ன நடக்கு, தங்களுடைய பற்களுக்கு இடையில அவர் அந்த கறி இருக்கும்பொழுதே அங்க சாகுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது நடக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தா, அந்த 4வது வசனத்தை 11வது வசனத்தை திரும்பப்படுது. சரி நானே படிக்கிறேன். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? அங்க எப்படி வந்துச்சு, ஏற்கனவே நீ அந்நியர்களோட கலக்கக்கூடாது என்று சொல்லி இருந்தாரு. அந்நியர்களோட கலந்ததுனால பல ஜாதியான அந்நிய புத்திரர்கள் அங்க வந்தாங்க. அவர்களுக்கு அந்நிய துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வழிகள் அவர்களுக்குள்ள ஏற்கனவே அவர்களுடைய தேசத்துல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்படி இங்க இருக்கும்ல, இதயத்துல அங்கிருந்து அவருடைய தேசத்துல கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப அவர்கள் அதிக இச்சை உள்ளவர்களா இருந்த அப்படினால அவர்களோட நீ கலந்ததுனால நீ அதுக்கு அழுது அதுக்கு ஆளாக வேண்டியது வந்துச்சு. அதனால அவங்க அழுது கொழந்த போல நீயும் அழுது கொழந்த ஆக எப்படி நடந்துச்சு, அதனால நீ சாகணும். அப்போ உடனே அவர் சொன்னாரு, 20 வயசுக்கு மேற்பட்ட எல்லா புருஷர்களுக்குள்ளையும் சரி ஜனத்துக்குள்ளையும் சரி குறிக்கப்பட்ட கோயிலுக்குள்ள சாவார்கள், அந்த தேசத்தை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. 20 வயசுக்கு மேற்பட்ட ஜனங்கள் எல்லாம் சாவா, அதே போல அங்க நடந்துச்சு, அதே போல செய்து முடிச்சார். அப்போ இது காலம் முழுவதும் இது வழிவழியா அவனுடைய வஞ்சகம் இப்படி நடந்துட்டே வருது. ஏற்கனவே எவ்வளவு காலத்துக்கு முன்பாக சொல்லி இருந்தாரு, இது பாரம்பரியமாக நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்தம் அல்லவா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கவும் செய்யுது. அப்படி தெரிஞ்சிருந்தோம், காலங்கள் கடந்து வருது, 400 வருஷ காலம், 430 வருஷ காலங்கள் கடந்து வருது. அப்ப இதுக்கு இடையில இவங்களுக்கு இது பார்க்கும்போது பார்த்தா, இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற நாம் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், 430 வருஷங்களுக்கு பின்னாடி வந்த சந்ததிகளுக்கு மறுபடியும் ஒரு சிலருக்கு அந்த வாக்குத்தமானது தனக்குள்ள தன்னுடைய இருதயத்துக்குள்ள அது உணர்வாகும் படியே இருக்கிறதா இருந்தா அது இவ்வளவுக்கு அதிகமாயிருக்கும். ஏன்னா அன்னைக்கு சொன்னாரே ஏன் நடக்கல, இவ்வளவு நாள் ஆயிருச்ச, இத்தனை வருஷங்கள் ஆயிருச்ச, இன்னைக்கு யோசிக்கிறது இப்படி இருக்கு. ஆனா 430 வருஷங்களுக்கு பின்பு வரைக்கும் அவனுடைய இருதயத்துல ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட ஆவி இருக்குமானா, அது இன்னைக்கு இருக்கிற ஆவியை விட இன்னைக்கு இருந்த தன்னுடைய ஆவியை காட்டிலும் அவர்கள் வெகு நீதிமன்றா இருக்கிறார்கள் என்பது சாட்சியாக இல்லையாது. ஆனா சொல்லிக்கிட்டு இருக்கிறது எப்படி, நம்முடைய பிதாக்களுக்கு அவர் அவ்வளவு உபகாரம் செய்திருந்தோம், நன்மை செய்திருந்தோம், ஆனா அவங்க அப்படி இல்லை, ஆனா நாங்க எப்படி இருக்கோம், நாங்க நல்லவர்களா இருக்கோம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனா உங்களுடைய பிதாக்களும்
செய்யணும் அப்படின்னா நம்மளை காட்டிலும் அவர்கள் நீதிமன்றங்கள் இருக்கிறதா தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன் வர முடியல. அப்போ ஆனா கர்த்தரான சொல்லுதுன்னா என்ன சொல்றாரு, உங்கள் பிதாக்கள் கூட நீங்கள் முதலை காட்டினீர்கள் அவர் சொல்றாரு. அப்போ இப்படி இருந்ததை அவர் பார்த்துக்கிட்டே இருந்ததுனால காரணம் ஏதோ தன்னுடைய தயவும் கிருபையும் நம்ம இருந்ததுனால இந்த வார்த்தை நமக்குள்ள ஜொலிச்சுக்கிட்டே இருந்துச்சு, பேசிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு இதுவரை காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வார்த்தைக்கு அவன் சொன்ன வார்த்தைகள் மொத்தம் அந்த பாலம் தேவன் ஓடுற மாணவ தேசத்துக்குள்ள நான் பிரவேசிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் எப்படி ஆகுது தனக்குள்ள, அது ஒரு நம்பரமாக தனக்குள்ள இருக்கிறதா. ஆனா அதுக்கு அந்த வார்த்தை நம்பரமா இருக்கு, ஆனா அதுக்கு வேண்டிய வேலைகளை நாம் செய்து முடிக்க வேண்டியது. அதனாலதான் அது உனக்கு கஷ்டமான வேலையும் ஒண்ணு கூட இருக்கு, அது ரொம்ப லேசான வேலை. ஆனா அது மனுஷர் பிரகாரமா அது யூகிக்கிற யோசிக்கிற கடைபிடிக்கிற சடங்காச்சாரம் அல்ல, அது மனுஷர் பிரகாரமா நடத்தப்படுகிற சடங்காச்சாரங்கள் அது அல்ல. ஆனா அது எப்படி இருக்கு, அதுக்கு முன்கூட்டியே அவர் தீர்மானம் பண்ணாரு, அந்த ரெண்டு மலைய ஏற்படுத்தினார். அதான் ரெண்டு மலை, ஒண்ணு இன்னொன்னு அரபு தேசத்துல அரபு தேசத்துல. அப்போ அதை வந்து எப்படி எழுதியிருக்கோம், அதை வந்து எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, அந்த அதாவது ஒண்ணு அரபு தேசத்து மலையாகி அந்த சீனா மலை, இந்த இன்னொன்னு வந்து அந்த எருசலேம் அப்படிங்கிற மலையை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கு. அந்த எருசலேம் என்கிற மலையை குறித்து எழுதப்பட்டது தான் அதுக்கு சரியா இருக்கிறது தான் அந்த யாரு ஈசாக்குடைய சந்ததி, ஈசாக்குடைய சந்ததி. இந்த அரபு தேசத்து மலையில இருக்கிற இந்த அடையாளம் இந்த இஸ்மவேல் சந்ததி, இந்த ஆகாரு பிறந்த சந்ததி. அப்போ அங்கே ரெண்டு ஏற்பாடாக அங்க பிரிச்சுட்டாரு, ரெண்டு ஏற்பாடாக பிரிச்சு நீ யாரெல்லாம் இந்த ஈசாக்கின் சந்ததி வருகிறவர்களா இருக்கிறார்களோ அந்த அவர்கள் எல்லாரும் அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறார்கள் தகுதியா இருக்கிறார்கள். இந்த சந்ததியில் வருகிறவர்கள் பிரவேசிக்க முடியாது, திரும்ப அதுக்கு சட்டத்திட்டங்களாக அவர் உள்ள வருகிறார். இதை முதல்ல இதை செய்து காட்டிட்டாரு, முதல்ல படம் போட்டு காட்டிட்டாரு. அதுக்கப்புறம் முதல்ல படம் போட்டு காட்டிட்டு மறுபடி சட்டத்திட்டங்களாகவே மறுபடி தேதியாகவே அங்க கொண்டு வர வார்த்தையினால கொண்டு வராரு, பத்து பிரமாணங்களை அங்க கொண்டு வராரு. ஏன்னா ஏன் அங்க கொண்டு வராருன்னா அங்க அங்க என்ன செய்யலாது, அங்க அவர் எதிர்பார்த்தது அங்க நடக்கல, அதனாலதான் திரும்ப நான் இப்படி சட்டத்திட்டமாவது நான் கொண்டு வருவேன், இதுக்கு கீழ்படுகிறவங்க யாராவது அவங்களை பிரவேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுலயே அவர்கள் கீழ்படிய மாட்டார்கள் என்பது அவருக்கு தெரியும். ஏன் கீழ்படிய மாட்டாங்க அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்தினால் உண்டான நீதியின் மூலம் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் பெற்ற பிள்ளைகள் அது நிச்சயமா சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாது அப்படிங்கறது அதோட நிச்சயம். எப்படி என்றால் அது அதோட வெளியரங்கத்தை தான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், வேலைக்காரியின் மூலமா உண்டான சந்ததிய தோட்டத்துல அங்க வச்சுருவாங்க, வீட்டுக்குள்ள கொண்டு வர மாட்டாங்க. அது ஒளிஞ்சு தனிச்சு அப்பா யாருன்னு சொல்றதுக்கு கூட பயப்படுவாங்க. இதுதான் அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமா உண்டான பிள்ளை. அப்படிப்பட்ட நீதி தான் எதுக்கிருக்கும், நியாயப்பிரமாணத்தின் மூலமா நீ ஒருவேளை நீ நிறைவேற்றி இருந்தா கூட பத்து கற்பனைகளை நிறைவேற்றினால் நீ நீ ஒண்ணுல தவறுனா கூட நீ எல்லாம் அதிகபட்சம் தனக்கு சீசராக்கி இந்த 12 சீசரை தவிர அல்லாம மீதி ஒரு 70 பேர்களை சீசராக்கி அங்க அனுப்புகிறார். நீங்க ரெண்டு ரெண்டு பேரா போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். ரெண்டு ரெண்டு பேரா போயிட்டு இந்த சுவிசேஷத்தை நீங்க கேள்விப்பட்ட நீங்க நினைச்சிருந்த சுவிசேஷத்தை நீங்க கேள்விப்பட்டதை அங்க போய் சொல்லுங்க அப்படிங்கிறத சொல்கிறார். இது ஏற்கனவே எங்க நடந்தது, இந்த 70 பேர் மோசையின் மூலமா நடத்தப்பட்ட காரியத்தை இங்க வெளிப்படுத்தி காட்டுங்க. மோசை மூலமா இப்படி நடத்தப்பட்டது, மோசையினுடைய ஆவி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, அந்த ஆவியின் மூலமா அவர்கள் ஜனங்கள் நடத்தப்பட்டார்கள் என்கிறத வெளிப்படும்படியாக வெளிப்படுத்தும்படியாக இயேசு பூமிக்கு வந்து 12 சீசர்கள் இல்லாம மீதி 70 சீசர்களை தனக்கு சீசர் ஆக்கி அவர்கள் தேசம் முழுவதும் அனுப்பி விடுகிறார். அப்போ
பயப்படுகிறதாக இல்லை. ஏன்னா நம்ம கண்டது முழுவதும் என்ன அப்படின்னா உலகத்துல நம்ம கண்ணு இங்க சூரியன் முடிச்சு வந்து நம்ம பாக்குறோம், நம்ம கண்ணுல தெளிவு இந்த சூரியனுடைய வெளிச்சம் தெளிவா இருக்கு. இதுல இருந்து நாம் விலக முடியல, இதுல இருந்து விலக முடியல. ஏன்னா எனக்கு தெரியுது இந்த சூரியனுடைய வெளிச்சம் தான் தெரியுது, ஆனா இதை அல்லாம வேற ஒரு வெளிச்சத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கு உனக்குள்ள. அதான் உலகத்துல சொல்லுவாங்க மூன்றாவது கண், நெற்றி கண் சொல்லி சொல்லுவாங்க. மூன்றாவது கண் சொல்லுவாங்க, அது உலகத்துல நம்ம பார்க்கணும். அப்ப அந்த மூன்றாவது கண்ணை எது வச்சிருக்கிறார் அப்படின்னா அது உனக்குள்ள வச்சிருக்கிறார். அந்த கண் மூலமா நீ பாக்குறதுக்கு பார்க்கும்பொழுது இந்த சூரியனுடைய வெளிச்சம் எல்லாம் என்ன ஆயிரும், பொய்யாயிரும். இந்த சூரியனுடைய வெளிச்சம் நேயி சொல்ல போனா ஏதோ இந்த பூமியில நான் பிறந்தேன், இந்த பூமியில நான் பிரயாணத்தை கர்த்தருடைய சந்ததியை உருவாக்கப்படி இந்த நாம் இந்த பூமியில பிரயாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு இந்த சூரியனை உண்டாகிற அல்லாம அந்த மெய்யான தேசத்துக்கு போகக்கூடிய, அந்த மெய்யான ஊருக்கு போகக்கூடிய வழி இது இல்லை. இந்த சூரியன் மூலமா போகக்கூடிய வழி இல்லை, அது ஏற்கனவே மனுஷருக்கு அதனாலதான் அங்க சொன்னாரு. அப்பொழுது சூரியனும் சந்திரனும் ஒளிக்கூடாது இருக்கும், சூரியன சந்திரனும் அங்க இருப்பதில்லை அப்படின்னு சொன்னார். சூரியன் சந்திரன் அங்க இருப்பதில்லை, கர்த்தரே அங்க வெளிச்சமா இருப்பா. நம்முடைய கர்த்தரே இயேசுவே அதுக்கு அந்த தேசத்துக்கு அதிசயமான ஒளிமயனானாம். அப்படிப்பட்ட நாட்டுக்கு நம்முடைய கர்த்தரே அங்க வெளிச்சம் அப்படின்னு அந்த அதிசயமான அந்த ஒளிமய நாட்டை அந்த தேசத்தை நீ இந்த பூமியில இருக்கும்போதே நீ பார்த்துருந்தா மட்டும்தான். அப்போ பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களே, பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவர்களே நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படிங்கிறத அங்க சொல்லுங்க. அப்ப பரலோகத்தில் வாசமா இருக்கிறவர்களே அப்படிங்கிறத சொல்லும்போது பார்த்தா இந்த ரெண்டும் இங்கே இருக்கு, பூமியில் கூடிய ரெண்டும் சேர்ந்தாங்க வருது. அப்ப பரலோகத்தில் வாசமா இருக்கிறவர்கள் நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை. இந்த சூரியனுடைய வெளிச்சம் அல்ல, எனக்கு ஏற்கனவே கர்த்தராக இயேசுவின் மூலமா எனக்கு ஒரு சூரியன் வெளிச்சம் நான் காணும்படியாக என்னுடைய இருதயத்துக்குள் அது பதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நீ கண்டுபிடிச்சிருந்தா இந்த சூரியனுடைய வெளிச்சத்தை பார்த்து நீ செய்ய மாட்டேன், முத்தம் கொஞ்ச மாட்டேன். அத பவுல் அத யோபு சொன்னாரு, சூரியனுடைய வெளிச்சத்தை பார்த்து என் கை கண்டு என் மனம் இன்பமா இருந்தது, என் கண்ணுக்கு வெளிச்சமா இருந்துச்சுன்னு சொல்லி என் கையில பார்த்து உனக்கு இப்படிப்பட்ட சுகம் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என் கையை பார்த்து முத்தம் வச்சினது இல்லை அப்படின்னு சொல்லி யோபு சொல்லுவான். அப்படின்னா ஏன் அப்படி சொல்லுதான், நான் அந்த பூமியில் இருக்கிற கண்கள் கண்களின் காட்சியமும் சரி இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் சரி பார்த்து நான் என்ன செய்யல, என் மனம் இச்சிச்சது இல்லை, கர்த்தர் எனக்கு தந்ததையே நான் இருந்திருக்கேன் அனுபவிச்சிருக்கேன், இதை தாண்டிய மனம் போனதில்லை அங்க சொல்லுதான். அப்போ பார்க்கும்போது பார்த்தா மறுபடி இடர்களும் குளறுபடிகளுமாக மறுபடி காரியங்களை பார்த்தா ஒரு உண்டாக இருக்கு. அப்படியானா கர்த்தருக்கு பிரியமான மனிதர்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்காங்க பார்த்தா இவனுடைய யோசனை கேட்டுனதாங்க இல்லை, இப்படி எழுதப்பட்டிருக்கு. இப்படி தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளும் நிறைவாயிருக்கு, கண்ணிகளும் பலகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளும் ஆகிய கைகளும் ஞானத்தையும் காரணகாரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும் மதிகேட்டின் ஆகாமியத்தையும் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தையும் அறியவும் என் மனதை செலுத்தினேன். கண்ணிகளும் பலகளும் ஆகிய நெஞ்சமும் கயிர்களும் ஆகிய கைகளும் உடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சற்குணனாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிபடுவான். ஞானத்தையும் காரண காரியத்தையும் ஆராய்ந்து அறியவும் மதிகேட்டின் ஆகாமியத்தையும் புத்திமயத்தின் பைத்தியத்தையும் மதிகேட்டின் ஆகாமியத்தையும் புத்திமயத்தின் பைத்தியத்தையும் அறியவும் என் மனதை நான் செலுத்தினேன். அப்படி
அதான் அடிக்கடி நான் சொல்ற காரியம்லாம் என்ன அப்படின்னா, நான் அந்த பூமியில வந்த நோக்கம் என்ன, எதுக்காக அந்த பூமியில பறந்தேன், ஏன் நான் ஒரு கம்பீரமா அந்த பூமியில வாழ்கிறது, அதுக்கு ஏற்ற தேவையான ஒரு காரிய சூழல்கள் என்னை சுற்றி இருந்தா கூட நீ அதை மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன மறக்கிறதுக்கு, நான் ஏன் அந்த பூமியில பறந்தேன் அப்படிங்கிறத மறக்கிறதுக்கு, உன்னை சுத்தி இருக்கிற சூழல்கள், நீ ஒரு கம்பீரவான், நீ ஒரு ஐஸ்வர்யவான், உனக்கு என்ன குறைவு இருக்கு அப்படிங்கிற நிலையில உன்னுடைய சூழல் இருந்தா கூட நீ அதை மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி இல்லாத போது, ஒருவேளை நீ அப்படி உன்னுடைய ஐஸ்வர்யத்தை நீ நிலைச்சிருக்கிறவனா இருந்தா கூட உன்னுடைய மனதை தரித்திர ஆகும்படி, தரித்திரமா ஆகும்படி கர்த்தர் அங்க வருகிறாரு. அப்பவாதி யோசிக்க வேண்டாமா? அப்பவாதி என்ன செய்யணும், யோசிக்கலாம். அதான் சகல அதிகாரத்தையும் ராஜா மனத்துல கொடுத்தாரு, சகல அதிகாரத்தையும் ராஜா மனத்துல கொடுத்துட்டு அவனை இன்னொரு ராஜாவுக்கு எதிரியாக்குனாரு. அங்க இவனோட இருதயம் செய்து தண்ணீர்களை போல காலம் தளம்புது, தண்ணீர்களை போல கரையுது. ஏன் அவன் சகல தனக்கு சகல அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நம்புதான், தனக்கு சகல பலன் இருக்குன்னு சொல்லி நம்புதான், தனக்கு சகலம் சர்வத்துக்கும் சர்வ தேசத்துக்கும் நான் அதிகாரியா இருக்கிறேன் அவன் நினைக்கிறான். ஆனா அவளுக்கு ஒரு ராஜாவை அங்க எதிரியா ஏற்படுத்தி காட்டுகிறார். ஏன்னா அவளும் படைக்கணும், ஏன்னா ராஜாவை இருக்கிறது பூமியில எவனுக்கு தகுதி கிடையாது. அப்ப ராஜாவை இருக்கிறதுக்கு பூமியில எவனுக்கு தகுதி கிடையாதுன்னா, அவன் எப்படியாவது கர்த்தருடைய சந்ததிய, கர்த்தருடைய சந்நிதிய பார்க்கணும். அப்ப அவன் அதை பார்க்கணும் சொன்னா தன்னுடைய இருதய மேட்டுமையினால அவன் பார்க்க முடியாது, இருதயத்தின் நிறைவினால பார்க்க முடியாது, இருதயத்தின் ஐஸ்வர்யத்தினால அவன் பார்க்க முடியாது. ஆனா குறைவால தான் அதை பார்க்கணும், இருதயத்தில் இருக்கிற குறைவின் மூலமாக ஒரு மனுஷன் பார்க்க முடியுமே தவிர, அப்ப அவனுக்கு அந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமா வேற ஒரு ராஜ்யத்தை அவன் எழுப்புகிறார். அவன் வந்து இவனுடைய சமாதான குறைச்சலை அவன் ஏற்படுத்துகிறான். அப்பொழுது அவன் நான் என்னப்பா செய்வேன், அப்ப அவனுடைய இருதய கட்டணத்தை சேரும். அப்போ அவனுடைய இருதயத்தை கட்டணத்தை, அப்ப இவ்வளவு பெரிய ஜனத்தை நான் எப்படி எனக்கு தந்தேரே, இது ஏற்கனவே உங்களுடைய ஆதீனத்தில் தீர்மானிக்கப்பட்டதா இருக்கு என்பதை நான் நம்புறேனே. அப்ப இந்த ஜனத்தை நான் வழிநடத்தும்படி என்னுடைய அந்த துன்மார்க்கருக்கு நீர் என்னை ஒப்புக் கொடுப்பீரானா, அந்த எதிர்க்கு அந்த சத்துருவுக்கு நீர் என்னை ஒப்புக் கொடுப்பீரானா, எப்படிப்பா நம்ம இடத்துல வந்து சேர முடியுமே, முறையிடணுமா? அதுக்கு அங்க ராஜாவா இருந்தாலும் அவனுடைய இருதயத்தை, அவனுடைய மனம் சகிப்பு உண்டாகும்படி, இப்படி ராஜாவுக்கு இருந்த மன நிலையை எழுதி வச்சிருக்கிறார். அதுல இருந்து கீழே அப்படியே பார்த்தா ஒவ்வொரு மனுஷருக்கும் அதே மாதிரியான அவனுடைய கல்வி கேட்டபடி, அவனுடைய நிலைக்கு ஏற்றபடி, அவனுடைய சூழல் கேட்டபடி எல்லாம் அங்க அதை அப்படி வச்சிருக்காரு. ஆனா இவன் அதை யோசிக்கிறதே இல்லை, இவன் அதை யோசிக்கிறதே இல்லையா, நான் ஏன் அந்த பூமியில நான் பறக்கணும். இது அடிக்கடி எனக்கு ஞாபகம் வந்த காரியமே என்னன்னா, அந்த பூமியில பறந்தது எதுக்கு, எதுக்காக பறக்கணும், இல்ல எழுதப்பட்டிருக்கு இவன் தகப்பன தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், நாட்களின் தொகுப்பும் ஜீவன் முடிவுடையவனா இல்லாமல், இவன் என்னென்ன தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனா, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் நினைச்சிருக்கிறான் சொல்லி எழுதியிருக்கேன். நீ யாரு, யார் பற்றி அதை நான் தூக்கி சுமந்துட்டு அழகிறேன், உலகம் தூக்கி சுமந்துட்டு அழகிற, இதுக்கு யார் பங்காளியோம், அதுக்கு யாராவது ஒருத்தன் பங்காளி இருந்தானாலும் ஏன் அது பூமியில யார் பார்க்க, நானா ஏன் இருக்கக்கூடாது, ஏன் அந்த முடிவு பண்ணி வரக்கூடாது, ஆனா அவருக்கு பெட்டாரு யாரா இருக்கல, ஏன் நீ அந்த முடிவு பண்ணி வரக்கூடாது, ஏன் இந்த ஒரு இந்த நிலை ஏன் உனக்கு உருவாக மாட்டேங்குது. இது இல்லாம உன்னுடைய உனக்குள்ள வருகிறது எல்லாம் சட்ட திட்டங்களும் சடங்காச்சாரங்களும் பிரமாணங்களும் தான் உனக்குள்ள வந்து உன்னைய கெடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப நீ இதை ஏன் யோசிக்கிட்டு, சட்டத்திட்டத்தின் மூலமா நீ போக முடியாதுங்கிறத நமக்குள்ளே உண்டாக்கி வச்சிருக்காரு. இது ரொம்ப தெளிவா இருக்க, இது மறுக்க முடியாத, நாளைக்கு நீ ஒரு போக்கு உன்னால சொல்ல முடியாத, நீ என்ன செய்ய போற. அப்போ இங்க அப்படி வரும்பொழுதுதான் ஞானத்தையும் காரண காரியத்தையும் ஆராய்ந்து அறியவும் இருதயத்தின் மதிகட்டையும் புத்திமயக்கத்தின் பைத்தியத்தையும் அறியவும் என் மனதை நான் செலுத்தினேன். அப்ப தெரிஞ்சு எப்படி தெரிஞ்சது, அப்ப எப்படி தெரிஞ்சு, கண்ணிகளும் வளைவும் ஆகிய கைகளுடைய தெரியாதவள் சாரி அதிக கசப்படுவது பார்த்தேன், அப்பதான் தெரியும் உலகம் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு. எப்படி ஒரு நாள் எப்படி விடுவான், தன்னுடைய குடும்ப நிர்வாகத்தில் ஐஸ்வர்யமா இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் சகல சகல சம்பத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிற தன்னுடைய மனைவி பிள்ளைகளோட ஐஸ்வர்யத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு வேதி நடத்துல பிடிபடுவான், அங்கு அவளுக்கு சந்தோஷம் கிடைக்கி அவளால் அவளுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் முடிக்கப்படும். முடிவில் அவள் பார்த்தான், ஐயோ
என்னுடைய அற்ப இச்சைகளுக்காக என்னுடைய குடும்பத்தை இழந்துட்டேனே, என்னுடைய செல்வம் போச்சு, என்னுடைய பிள்ளைகள் நாசமா போச்சு, என் பிள்ளைகள் வீட்டுக்கு வந்துருச்சு, இதை பார்க்கலாம். எனக்கு தெரியல, அவனுக்கு முடிவுல தெரியுது, பிடிபடும் போது அவனுக்கு தெரியுது. இதே மாதிரி உலகமாக்கிய அந்த வேசி உன்னை பிடிச்சு வச்சிருக்கா, அப்ப உனக்கு எனக்கு தெரியும், நீ நான் சொன்ன காரியத்தை நீ உடம்பு என்னைக்கு பார்த்துருந்துருக்கணும். சரி, இது ஏற்கனவே உனக்கே தெரிஞ்சிருக்க வேண்டிய காரியம், எப்படி ஏன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நிச்சயமா தெரிஞ்சு, ஏன் எனக்கு அதை எப்படி தெரிஞ்சு, அந்த ஐயாவை எப்படி தெரிஞ்சு, முற்காலத்தில் நம்முடைய தீர்க்கதரிசிகள் எப்படி தெரிஞ்சு, நம்ம பிதாக்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, அப்போ இதை ஏன் ஒரு மனசு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஏன் உனக்கு புத்தி இல்ல, ஏன் உனக்கு புத்தி இல்ல, இதுதான் கேள்வியா, ஏன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நீ எப்படி சொல்லுவ, ஏன் படிப்பு இல்லைன்னு சொல்லி சொல்லுவ, ஏன் ஞானம் இல்லைன்னு சொல்லியா, புத்தி இல்லைன்னு சொல்லி நீ சொல்லுவியா, எப்படி நீ சொல்லுவ. அதனாலதான் சொன்னாரு, ஒரு மனுஷன் பேதைகள் ஆனாலும் சென்னை கட்டு போவது இல்லை, அப்படி யோசிக்க வேண்டியதே, நான் எடுத்த பொங்கல் நடந்தேன், ஏன் நீ அவ்வளவு நீ பெரிய ராஜாவா இருக்கிறியா, இல்லைனா பெரிய கணவனா இருக்கிறியா, இவைகளெல்லாம் மறக்கும்படி இல்ல, உன் மனசுக்கு சஞ்சலம் உண்டானது இல்லையா, உனக்கு வருத்தத்தை அப்பா ஏற்படுத்தி காட்டுது இல்லையா, ஏன் உனக்கு முன்பாக லூக்கா 13 பிளாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவருடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையில் அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு விதித்திரமாக அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவர்கள் சம்பவித்ததினால மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ, அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷன் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ, அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீ மனுஷனுக்கு தன்னுடைய இருமாப்புல நினைச்சிருக்கிறவனை பற்றி அப்படி எழுதியிருக்கு. அங்க என்ன நடந்திருக்கு, அங்க விழாத்து அங்க சிலரை கொலை செய்கிறதா தெரியுது, எப்படி தன்னுடைய வழிபடத்துல கொலை செய்கிறதா தெரியுது. இந்த செய்தியை வந்து தான் நம்முடைய நம்முடைய கர்த்தர்கிட்ட வந்து அவங்க செய்தியா கொண்டு வராங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அவர்களை காட்டிலும் நீங்கள் நீதிமன்றங்களா, தன்னிடத்துல சொல்லுகிறவர்களை பார்த்துட்டார், அல்லது உங்களை காட்டிலும் அவர்கள் குற்றவாளிகளா இருந்தார்களா, சரி அதை நிறுத்திக்கோ. அந்த எருசலேம்ல ஒரு கோபுரம் இடிஞ்சு விழுந்துச்சு, மீதி இருக்கிற உயிரோடு இருக்கிறவர்களை காட்டிலும் அவர்கள் குற்றவாளிகளா இருந்தார்களா, அப்படி என்றால் கர்த்தருடைய கிருபை உன்னிடத்தில் இருக்கிறது என்றால் நீ என்ன செஞ்சுக்கணும், நீ யோசிக்க வேண்டாமா, என்னை கர்த்தர் உயிரோட வச்சிருக்கிறான், என்ன நோக்கா என்னை உயிரோட வச்சா இருக்கணும், தெரிஞ்சுக்க வேண்டாமா, எதுக்காக, ஏன் என்னை காட்டிலும் அவர்கள் குற்றவாளிகளா, நான் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் பாக்குறேன், இப்பட்ட மனுஷங்க எல்லாம் பூமியில எல்லாம் சொல்லுவாங்க, நான் நல்ல மனுஷனா இருக்கான், ஏன் அவன் இருந்திருக்க கூடாது, நான் காதல நம்முடைய காதல வேக தான் செய்தோம், எனக்கு என்னுடைய புத்தி கிட்ட கர்த்தர் கெட்ட செய்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் அது எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, என்னை காட்டிலும் பூமியில எத்தனை மீதிமான்கள் இருக்கிறார்கள், ஆனா அவர்களுக்கு இந்த இப்படிப்பட்ட வேலை அவர்களுக்கு தெரியப்படுத்தலையே, தெரியப்பட்டிருந்தார், இப்படிதான் ஆதிகாலம் முதற்கொண்டு தம்முடைய தீர்க்கர்களுக்கு தீர்க்க தரிசிகளுக்கு பிள்ளைகளுக்கு
இருந்தாரு. ஆனா இதை கேட்கறதுக்கு கண்கள் உள்ளவர்கள் ஒரு சிலராயிருந்தார். அதனால நாமும் இப்ப ஒன்னு ரெண்டு பேர் விரல் விட்டு எண்ணுகிற அளவுக்கு நாம இருப்பாங்க. ஆனா வெளியில யாருக்கும் இது தெரியாது. அவர்கள் காதலும் அங்க எழுதப்பட்டிருக்க யாருமே ஏசாயாதி மூலமா எழுதப்பட்ட அந்த வார்த்தை யாருமே காது இருக்கும் கேட்க மாட்டாங்க, இருதயம் இருக்கும் உணர முடியாது, செவி இருக்கும் கேட்க மாட்டாங்க, கண் இருக்கும் பார்க்க மாட்டாங்க. ஏன் பார்க்கலையா? அதனாலதான் சொன்னாரு. அதனாலதான் இப்படி சொல்லும் போதுதான் அங்க நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்டபொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியால் உங்கள் பாவம் நிலைநிற்கிறது என்றார். அப்போ என்ன தெரியுது? நம்முடைய அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. மட்டும் அது எப்படி தெரியுது? இவருடைய பிதா படத்தில் சேர்க்காது அப்படிங்கிறது அங்க தெரியும், அவருக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால அப்போ இத இவர்களுக்கு உணர்த்தும்படியாக முன்கூட்டியே ஏற்கனவே பத்திமை என்கிற ஒரு குருடனை அங்க குருடாக்கி தன்னுடைய தாய் வயிற்றிலிருந்து வெளியே வரும்பொழுதே குருடனா இருக்கும்படி முன்கூட்டி செய்து இவருடைய குருட்டுத்தன்மையை உணரும்படியாக ஏற்கனவே அவர் ஆதிகாலத்தை கொண்டு அதை தீர்மானித்திருக்கிறார். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாக இங்க வாராரு. அவன் கச்சேலா வாரான், கச்சேலா அவன் இடத்துல இருக்கான். ஆண்டவரே காவிரி குமாரனை எனக்கு இறங்கும். அப்போ இவருடைய குருட்டுத்தன்மை வெளியாகும்படி அங்க முன்கூட்டி அப்பா இங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. இதே என்ன நினைக்கிறான்னா தச்சையெல்லாம் நடக்கிறதா என்ன யோசிக்கிறான். ஆனா கத்தை அவன் செய்யற காரியம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, உன்னுடைய குருட்டுத்தன்மையை வெளியாக்குறதுக்காக நான் இப்படி முன்கூட்டியே நான் செய்திருந்தேன் அப்படிங்கிறதா அவங்க தெரிய வருது. அப்போ தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நான் உனக்கு என்ன செய்யணும் நான் பாத்துக்கிறேன். சரி, அப்ப அதுக்கு தேவையான காரியங்கள்லாம் அதை செய்யும் அப்படின்னு செய்யும் அப்படின்னு போய் படத்துல போய் நீ பழுது நீசுவாசிக்கிறியா கேக்குறாரு. அப்போ அவன் சொல்லலாம், நான் அவரை விசுவாசிக்கும்படி அவன்
அவன் கேட்கான். அப்ப இவன் சொல்லுவான், முன்னால இருக்கிறார் அவர்தான் நீ விசுவாசிக்கிறீர்கள். உடனே அதான் முடியுது. அடுத்து அவருடைய பிரசங்கத்துல அவர் பாக்குறாரு, சொல்றாரு, குருடர்கள் காண்கிறபடியாகவும் காண்கிறவர்கள் குருடர் ஆகும்படியாகவும் நான் உலகத்துக்கு நியாயத்துக்காக வந்தேன். அப்படின்னா என்ன என்ன தெரியுது? இப்ப இந்த வார்த்தையில என்ன தெரியுது? ஏற்கனவே பரிந்துமை எண்ணப்பட்ட அந்த குருடனை ஆதி முதல் கொண்டு அவருடைய ஆதீனத்தில் எழுதப்பட்டது நிறைவேறும்படி இந்த பூமியில நடக்கும். அங்க தெரிஞ்சது தெரியுது, அது அப்படி தெரியுது. அப்ப குருடர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள்
மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொள்கிறவனாகவும், ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்திறக்கிறவனாகவும், காணிக்கையை படைக்கிறவன் பன்றி இரத்தத்தை படைக்கிறவனாகவும், தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்தரிக்கிறவனாகவும் இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்கிறார்கள். இவருடைய ஆத்மா தங்கள் அருவறுப்புகளின் மேல் விருப்பமாயிருக்கிறது. நான் கூப்பிட்டும் மறுத்துறவு கொடுக்கிறவன் இல்லாமலும், நான் பேசியும் அவர்கள் கேளாமலும், அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டது நிமித்தம் நானும் அவருடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவருடைய திகில்களை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன்.
இக்காலத்திலேயும் நாங்கள் அப்படிப்பட்டவர்களாகவே முற்காலத்தில் ஏற்கனவே எங்களுடைய தீர்க்கதரிசிகளை நாங்கள் கொலை செய்த என்கிற வார்த்தையின்படியே இப்பொழுதும் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் உணரக்கூடாதபடி அந்த பொல்லாத ஆள் எங்களுக்குள் இருக்கிறத நாங்கள் கண்டு அதை உம்முடைய பலத்தால் இயேசுவின் நாமத்தால நாங்கள் மேற்கொள்ள உதவி செய்வதற்காகவே அப்பா இவைகள் எல்லாவற்றிலேயும் உம்முடைய வாக்கு தத்தம் பிரதானமா இருக்கிறது கர்த்தாவே உம்முடைய வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து அப்பா நியாயப்பிரமாணத்தின் மூலமா நீதி உண்டாவது இல்லை என்கிறது அது வெளியரங்கமா இருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம் கர்த்தாவே. ஆக அப்பா உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அந்த இயேசு நாமத்துக்குள் அடங்கி இருக்கிறது என்பதையும் அந்த இயேசு என்கிற நாமம் ஒரு புது ஜீவனாக இருக்கிறது என்பதையும் அந்த சந்ததி ஈசாக்கினிடத்தில் விளங்கும் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஈசாக்கினிடத்தில் இருந்து விளங்கின சந்ததியா என்று நான் என்னை பரிசோதித்து நான் உங்களிடத்தில் சேர நீர் எனக்கு திருப்பி செய்ய வேண்டும் கர்த்தாவே. புதிகரம் மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும் கர்த்தர் ரட்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே என் ஆத்மாவை கர்த்தரை சொத்தரி என் முழு உலகமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை சொத்தரி என் ஆத்மாவை கர்த்தரை